வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மார்ச் மாதம் 4ஆம் தேதிக்குரிய தின பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது வியாழன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தருமார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து, இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 4, ராகு பகவானுக்குரிய எண்ணாகும். 4/3/2021 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 3, குரு பகவானுக்குரிய எண்ணாகும். எண்கணிதத்தின் அடிப்படையிலே ராகுவும் குருவும் சேர்க்கை பெறுவது சிறப்பானதே. இன்றைய நாளை பொறுத்தவரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் மனம் துணிச்சலாக தைரியமாக எந்த ஒரு காரியத்திலும் மிகுதியான ஈடுபாட்டை காட்டக்கூடிய ஒரு நன்மையான அனுகூலமான நாளாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரும் எண்ணாகப்பட்டது 3. அதிர்ஷ்டம் தரும் நிறமாகப்பட்டது வயலட் அண்ட் எல்லோ. இவை எண்கணிதத்தின் அடிப்படையிலே மார்ச் மாதம் 4ஆம் தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மற்றபடி கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு 30-40% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் அவற்றிலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் முழுமையாக அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்லையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மற்றபடி இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் துலாம் ராசியிலே விசாகம் நட்சத்திரத்தில் மாலை 6:20 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகி விருச்சிக ராசியிலே விசாகம் நட்சத்திரத்தில் இரவு 11:58 வரை சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். விசாகம் நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். வேளனன்று குரு பகவானுடைய நட்சத்திரம் வருவது மிகவும் அற்புதமானது. குரு ஓரையிலே உங்களுடைய இஷ்ட குருமார்களை வணங்குவது, அவர்களை பிரார்த்தனை செய்வது மிகவும் நற்பலன்களை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை குருவோடைய கிழமையிலே குருவோடைய நட்சத்திரம் குரு ஓரையிலே குரு வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது விசாகம் நட்சத்திரத்தின் அதி தேவதா குமரன், கந்தன், முருகன். இன்றைய நாளை பொறுத்தவரை முருகப்பெருமானை வணங்குவது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும். நாம் அனைவரும் அமர்ந்ததே அறிந்ததே வைகாசி விசாகம் மிக சிறப்பான நாள் முருகனுக்கு என்று. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் முருகனை வணங்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைந்திருக்கின்றது. இன்றைய திதியாகப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது சஷ்டி. சஷ்டி இரவு 10 மணி வரை இருக்கின்றது. அதன் பிறகு சப்தமி பிறக்கின்றது. சஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். ஆனால் தற்பொழுது தேய்பிறை சஷ்டி ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நாளாக இல்லை என்றாலும் நாளை பொறுத்தவரை முருகனை வணங்கக்கூடிய ஒரு நாள் விசாகமும் இருப்பதனால் நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் கொண்ட தினமாக அமைந்திருக்கிறது. சஷ்டி திதிக்குரிய திதிசூனி ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது மேஷம் மற்றும் சிம்மம் திதிசூனி ராசிகள். மேஷாதிபதியான செவ்வாய் பகவான் தற்பொழுது ராகுவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். மேலும் சிம்மாதிபதியான சூரிய பகவான் தற்பொழுது அவர் சுக்கரனோடு சேர்க்கை பெற்று சுபத்துவம் பெறுகிறார். ஆகையால் இந்த நாளை பொறுத்தவரை இவர்கள் இருவரும் பாதிப்பை தராத வண்ணமாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது.
இனி நாம் இன்றைய தினத்தில் ராகுகாலம் என்று பார்க்கின்ற பொழுது பகல் 1:30 முதல் 3 மணி வரை ராகுகாலம் யமகண்டமாகப்பட்டது. காலை 6 மணி முதல் 7 மணி வரை ராகுகாலம் மற்றும் யமகண்டத்தில் புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் மற்றும் இதை வெளிப்பாட்டுக்குரிய நேரமாக அமைத்து கொள்ளாமல் மற்றபடி சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களிலே அவற்றை செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை கூலிகையாகப்பட்டது காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை இருக்கின்றது. மற்றபடி இன்றைய நாளிலே எவ்வித தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரமாகப்பட்டது காலை 11:57 முதல் 12:43 வரை இருக்கின்றது. அபிஜித் முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் ஈடுபடுவது நல்லது. மற்றபடி இன்றைய நாளிலே சுப ஓரையில் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது காலை 9 மணி முதல் 12 மணி வரை, பிறகு மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, பிறகு இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கின்றது. சுப ஓரையில் நடைபெறக்கூடிய இத்தனை நேரங்களிலே புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்துக் கொள்வது நல்லது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் விசாக நட்சத்திரத்திற்குரிய பீஜ மந்திரம். நீங்கள் விசாகத்தில் பிறந்தவராக இருந்தால் தினந்தோறும் இந்த பீஜ மந்திரத்தை கூறுங்கள். மற்ற நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் இன்றைய நாள் மட்டும் இந்த மந்திரத்தை கூறுவது நல்லது. அத்தகைய மந்திரமாகப்பட்டது ஓம் டம் நம் விசாக நட்சத்திராய நமக. ஓம் டம் நம் விசாக நட்சத்திராய நமக. இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 12 முறை, அதிகபட்சம் 108 முறை கூறுவது யோகத்தை தரும். மேலும் இன்றைய நாள் குமரனுக்குரிய மந்திரத்தை கூறுவது நன்மையை தரும். அத்தகைய மந்திரமாகப்பட்டது ஓம் க்ரீம் சௌம் க்ளீம் குமரனே போற்றி போற்றி. ஓம் க்ரீம் சௌம் க்ளீம் குமரனே போற்றி போற்றி. இத்தகைய மந்திரத்தை, அதாவது குமரனுக்குரிய மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் 18 முறை, அதிகபட்சம் 108 முறை கூறுவது யோகத்தை தரும். இன்றைய நாளிலே சப்த மகரிஷியை வணங்க வேண்டிய மகரிஷி அத்தரி மகரிஷி. ஓம் ஸ்ரீம் அத்தரி மகரிஷியை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீம் அத்தரி மகரிஷியை போற்றி போற்றி. குரு அருளை திருவருளாக பெறுவீர்கள். பொதுவாக வேலனன்று காகபூஜனரை வணங்குவது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும். காகபூஜனரையும் வணங்குங்கள் இன்றைய நாள். மற்றபடி பார்க்கின்றவர்கள் இன்றைய நாள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள். தேன் கலந்த சீரகம், சிறிதளவு சீரகத்தில் தேனை குழைத்து உங்கள் வீட்டை விட்டு வெளியே அலுவலகத்திற்கு தொழில் வியாபார ஸ்தலத்திற்கு செல்வதற்கு முன்னால் அந்த தேன் கலந்த சீரகத்தை மென்று வீட்டை விட்டு வெளியே சென்ற பிறகு விழுங்குங்கள். இன்றைய நாள் முழுவதும் குரு பகவானுடைய அருள் பெற்று பரிபூர்ணமாக யோகத்தையும் நன்மையும் நீங்கள் அடைவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் பெறும் ராசி என்று பார்க்கின்ற பொழுது மீன ராசிக்கு மாலை 6:20 வரை சந்திராஷ்டமம், அதன் பிறகு மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு தினப்பலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். தற்பொழுது நாம் மேஷராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, கிழமை வேலன் யோகத்துக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை நட்சத்திரம் குரு பகவானுக்குரிய நட்சத்திரம் மிகவும் சிறப்புக்குரியது. உங்கள் ராசியை பொறுத்தவரை மாலை 6:20 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. ஆனால் பகல் பொழுதிலே சந்திரனாகப்பட்டவர் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் ராசியை பார்ப்பதும் நன்மையை தரும். இன்றைய நாளை பொறுத்தவரை 10ல் அமர்ந்திருக்கின்ற குரு சனி புதன் சேர்க்கையாகப்பட்டதும் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் சுக்கரன் சேர்க்கையாகப்பட்டதும் யோகத்தை தருகிறது. இன்றைய நாள் தொழில் வியாபாரம் மிகவும் நன்மையாக இருக்கும். அதே சமயத்தில் நாளைய தினம் சந்திராஷ்டமம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குரு ஓடிய கிழமையிலே குரு ஓடி நட்சத்திரம், எனவே குரு ஓரையிலே குரு பகவானுக்குரிய வழிபாடை செய்யுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான நாள், எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றிகள் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய சிந்தனை செயல் அவற்றிலே ஆற்றல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய நன்மை இன்றையெல்லாம் அனுகூலத்தை காட்டுகின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலேயே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே பகமை இல்லை, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே.
திருமணமாக ஆதவர்கள் தாராளமாக வரன்களை தேடிக் கொள்ளலாம். விருப்பப்பட்டால் எங்கள் திருமண இணையதளத்தில் பாரத் மேட்ச் பாயிண்டில் பதிவு செய்து கொள்ளலாம். காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்தனர். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பாக்கியஸ்தானமான தனுசு ராசிக்குரிய மந்திரம். ஓம் அரி கிளீ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். குமரனுக்குரிய மந்திரத்தை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்தை கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக இன்றைய நாள் அமையும். நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரை அதன் அதிபதி சனி கேந்திரத்தில் இருக்கிறார். பாதிப்பு இல்லை, நன்மையே. ஆகையால் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றிருப்பதனால் யோகத்தை கொடுக்கும். பரநிலை பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு நன்மை யோகம் வெற்றி இருக்கிறது. இவை 6:20 வரை எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு நன்மையே. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். கிருத்திகளே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை அதன் அதிபதிக்கேது 8 அமர்ந்திருக்கின்றார். கொஞ்சம் பொறுமை தேவை. இன்றைய நாள் எந்த ஒரு செயலிலும் அவசரம் கூடாது, நிதானம் வேண்டும். மற்றபடி கணபதி வழிபாடு யோகத்தை தரும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அறுபுரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றவள் மனோகாரகன் சந்திர பகவான் முன் 6 இடத்திலும் பிறகு 7 இடத்திலும் சஞ்சாரம் செய்கின்ற யோகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை 9 அமர்ந்திருக்கின்ற குரு யோகத்தை தரக்கூடிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாள். ராசியாதிபதி 10 சூரியனோடு சேர்க்கை பெறுகின்ற அமைப்பு சூரியன் சுபத்துவம் பெறுகிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை வேலன் சற்று பொறுமை தேவை, அதே சமயத்தில் வெற்றியும் கொண்ட தினம் இன்றைய தினம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் புதிய சிந்தனைகள் தைரியமாக ஈடுபடலாம். உங்கள் ராசிக்கு 12 இடம் மேஷம் திதி சூனி ராசியாக வருவது திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய தினம். ஆகையால் தொழில் வியாபாரத்தில் தனலாபத்தை நன்றாகவே எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாள். சூழ்நிலைகள் சாதகமாகவே இருக்கும். காரணம் குருவோடைய கிழமை குரு சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கின்ற அமைப்பு நன்மையை தரக்கூடியது. ஆகையால் உத்தியோகத்தில் இன்றைய நாள் உயர்வு அனுகூலமான நாள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களுக்கு குருபலம் இருக்கின்றது. தாராளமாக வரங்களை தேடிக் கொள்ளலாம். விருப்பப்பட்டால் எங்கள் திருமண இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் பதிவு செய்து கொள்ளலாம். காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்தனர். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓ அரி கிளீ ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மற்றபடி நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை அதன் அதிபதிக்கு எது கேந்திரத்தில் இருக்கிற பாதிப்பு இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை இருக்கிறது. அதே சமயத்தில் கணபதி வழிபாடு செய்வது யோகத்தை தரும். நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சேமதாரை இன்றைய நாளை பொறுத்தவரை அதன் அதிபதி குரு கோணத்தில் இருக்கிறார். யோகத்தை தருகிறார். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம் பொறுமை கவனம் வேண்டும். அவசரம் கூடாது. துர்க்கை மண் வழிபாடு நன்மையத்தம். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறுபுரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றபொழுது ராசிக்கு 3 இடமாகப்பட்ட சிம்மமும் 11 இடமாகப்பட்ட மேஷமும் திதிசூனி ராசிகளாக வருவது திடீர் வெற்றிகள் கொண்ட தினம் இன்றைய தினம். மற்றபடி பார்க்கின்றபோது கிழமை வேலன் குருவாகப்பட்டவர் அட்டமத்தில் அமர்ந்திருக்கின்றார். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமை தேவை. அட்டம சனி அட்டம குரு அனுவன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வாருங்கள். காகபூஜனை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். மற்றபடி குரு உங்களுக்கு 8 அமர்ந்திருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மையை செய்வார்.
புதனாகப்பட்டவர் ராசியாதிபதி மறைந்த புதனாக நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் யோகாதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 9 அமர்ந்திருக்கின்ற யோகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் புதிய முயற்சிகள் சிந்தனைகள் சீராக இருக்கும். அவற்றில் நன்மை இருக்கிறது. ஆகையால் இன்றைய நாள் தனலாபம் உங்கள் மனதுக்கேற்றவாறு திருப்தியாகவே இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கொஞ்சம் வேலை பளு இன்றைய நாள் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் உயரதிகாரிகளுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். எனவே புதிய முயற்சியிலே ஜெயம் உண்டாகக்கூடிய ஒரு தினம். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலேயே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. மற்றபடி திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் வரங்களை தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியானார். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஸ்ரீ ஐ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்போலே இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கிறேன். அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குறி நாளாக இன்றைய நாள் அமையும். மற்றபடி நீங்கள் மிருகஸ்ரீச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம், பொறுமை, கவனம் என்றும் அவசரம் கூடாது. துர்க்கையம்மன் வழிபாடு நன்மையை தரும். காரணம், கவனத்தாரை அதிபதி ராகு விரயத்தில் இருக்கிறார். நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சம்பத்தாரை இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் நன்மையும் மேன்மையும் வெற்றியும் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நன்மையான அனுகூலமான நாள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்மத்தாரை அதன் அதிபதி சூரியன் கோணத்தில் இருக்கிறார். நன்மை தரக்கூடியது. இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய சிந்தனைகள், புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஆகையால் இன்றைய நாள் அனுகூலமே. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறிவுரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் ராசியாதிபதி சந்திர பகவான் 4 இடத்தில் அர்த்தாஷ்டம சந்திரனாக அமர்கிறார். மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரை 8 சூரியனும் அமர்ந்திருக்கின்றார். இன்றைய நாள் கிழமை வேளன் யோகத்துக்குரியது. குருவோடி நட்சத்திரம் நடைபெறுவது மிகவும் சிறப்பானது. அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது பொறுமையும் குரு வழிபாடு செய்துவிட்டு எந்த ஒரு முயற்சியும் எடுப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே கொஞ்சம் கவனம் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் நன்மைகளும் இருக்கிறது. அதே சமயம் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். எவ்வாறு இருப்பினும் குருவோடைய பார்வை உங்கள் ராசியின் மீது இருப்பதும் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் ராகு வெற்றியை தருவார்கள். மற்றபடி குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பை பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பு. குரு ஓரையிலே குரு பகவானுக்குரிய வழிபாடு செய்வது நன்மையை தரும். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பாக்கியஸ்தானமான மீன ராசிக்குரிய மந்திரம் ஓம் அரீம் க்ளீ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். புனர்பூச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரி அதனதிபதி சூரியன் 8 அமர்ந்திருக்கின்றார். எந்த ஒரு செயலிலும் பொறுமை வேண்டும், அவசரம் கூடாது. இன்றைய நாள் கொஞ்சம் கவனத்தோடு எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடுவது நல்லது. பூசத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை தரக்கூடிய அதி மைத்திரிய தாரை அதன் அதிபதி செவ்வாய் லாபத்தில் இருக்கிறார். யோகத்தை தெரிகிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய முயற்சிகள், புதிய சிந்தனைகள் வெற்றிகளை தரும். ஆயிலத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மைத்திரிய தாரை ஆனாலும் அதன் அதிபதி சுக்கரன் 8 அமர்ந்திருக்கின்றால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே கவனம் வேண்டும். இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியும் பொறுமை தேவை. புதிய விஷயங்கள் ஈடுபடுகின்றவர்கள் கவனம் வேண்டும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அறிவுரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றபொழுது, சந்திரனாகப்பட்டவர் 3 6 புதன் சனியும் 7 சூரியனும் 10 ராகு செவ்வாயும் அமர்ந்திருப்பது சிறப்பானது. இன்றைய நாளை பொறுத்தவரை கிழமை வேளன் யோகத்துக்குரியது. குருவோடைய நட்சத்திரம் இருப்பது மிகவும் சிறப்புக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை குரு வழிபாடு செய்வது யோகத்தை தரும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு அனுகூலமான நாள், அருமையான நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றிலே உங்களுக்கு யோகமும் வெற்றியும் இருக்கின்றது. தனலாபம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாள். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். அவற்றிலே காரிய அனுகூல வெற்றிகள் இருக்கிறது.
புதிய விஷயங்கள் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள், நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. மற்றபடி திருமணமாகாதவர்கள் தாராளமாக இன்று வரங்களை தேடிக்கொள்ளலாம். காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியானால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டும் என்றும் பூர்வ புண்ணியஸ்தானமான தனுசு ராசிக்குரிய மந்திரம் ஓம் அரீம் க்ளீ சாவ் இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக இன்றைய நாள் அமையும். மற்றபடி நீங்கள் மகத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரை சற்று பொறுமை, நிதானம், கவனம் எந்த ஒரு செயலும் அனுமன் வழிபாடு நன்மையை தரும். பூரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றிலே காரிய அனுகூல வெற்றிகள் இருக்கிறது இன்றைய நாள். உத்தரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை பிரத்யேகத்தாரை அதன் அதிபதிக்கு எது கேந்திரத்தில் இருக்கிறார் யோகமே இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் நன்மை வெற்றி இருக்கிறது. இவர் நட்சத்திரத்தின் அடிப்படையில் நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி செவ்வருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறுபுரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மாலை வரை லாபாதிபதியான சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து குருவுக்கு கேந்திரத்தில் இருப்பதும் ஐந்திலே அமர்ந்திருக்கின்ற குரு சனி புதன் சேர்க்கை சிறப்பை தருகின்றது. ஆறில் அமர்ந்திருக்கின்ற சூரியனும் நன்மையை தருகின்றார். மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் கிழமை வேலன் நன்மைக்குரியதாகவே அமைந்திருக்கின்றது. குரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாள். எனவே இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சீரான சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் வெற்றியை தரும். இன்றைய நாளை பொறுத்தவரை உயரதிகாரிகளுடைய ஆதரவு நன்றாகவே இருக்கும். நன்மைகள் கொண்ட தினம். மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள், நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் சப்தமஸ்தானமான மீனராசிக்குரிய மந்திரம் ஓ அரி க்ளீ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். நன்மைக்குரிய நாளாக அமையும். மற்றபடி நீங்கள் உத்தரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை பிரத்யேகத்தாரை எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் பொறுமை, நிதானம், கவனம் வேண்டும். கணபதி வழிபாடு நன்மையை தரும். அஸ்தத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சேமதாரை எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றை உங்களுக்கு நன்மை வெற்றி இருக்கிறது இன்றைய நாள். சித்திரையிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை கொஞ்சம் பொறுமை, நிதானம், எந்த ஒரு செயலிலும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. துர்க்கை அம்மன் வழிபாடு நன்மை தரும். நட்சத்திரத்தின் அடிப்படையிலே நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறுபுரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை வேலன் சற்று பொறுமை தேவை. அதே சமயத்தில் குருவோடைய நட்சத்திரம் நடைபெறுவதால் நன்மையும் இருக்கின்றது. ஜீவனாதிபதியான சந்திர பகவான் ராசியிலே மாலை வரை அமர்ந்திருப்பது யோகம். அர்த்தாஷ்டம சனி, அர்த்தாஷ்டம குரு அவற்றினால் அனுமன் சாலை சாவை தினந்தோறும் கேட்பதன் மூலம் சரி செய்து கொள்ள முடியும். புதன் உங்களுக்கு நான்கிலே அமர்ந்திருப்பதும் ராசியாதிபதி சுக்கிரன் ஐந்தில் அமர்ந்திருப்பதும் யோகமே. எட்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்ப்பதனால் சற்று கோபம் வரும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஜீவனாதிபதி பலமாக இருப்பதனால் இன்றைய நாள் தனலாபம் கொண்ட தினம். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை ஒரு உற்சாகமான நாள். வேலனாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை எந்த ஒரு செயலிலும் மற்றவர்கள் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். லாபாதிபதியான சூரியனும் ராசியாதிபதி சேர்க்கை பெற்றிருப்பது நன்மையை தருகிறது. மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள், நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓ அரி க்ளீ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும் இன்றைய நாள். நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு கவனத்தாரை கொஞ்சம் பொறுமை வேண்டும். கவனத்தாரை எழுதி ராகு எட்டில் அமர்ந்திருக்கின்றால் எந்த ஒரு செயலும் நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். சுவாதியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு நன்மை மேன்மை வியோகம் இருக்கிறது.
விசாகத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. குரு பகவான் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு யோகமான நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையான நாள், வெற்றி கூறினால். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அறிவுரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை வேலன் யோகத்துக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை குருவோடி நட்சத்திரம் நடைபெறுவது மிகவும் சிறப்புக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடலாம். அதே சமயத்தில் பாக்கியாதிபதியான சந்திர பகவான் விரயத்தில் மாலை 6:20 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு ராசிக்கு வந்து பலம் பெறுகிறார். நீச்சம் பெற்றாலும் அவர் பலம் பெறுகிறார். ராசியாதிபதியான செவ்வாயுடைய பார்வை மாலை 6:20 பிறகு பெறுவது யோகமே. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் கொஞ்சம் பொறுமை, நிதானம், பண விஷயத்தில் கவனம், மற்றபடி தனலாபம் இருக்கக்கூடிய தினம். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சற்று வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதே சமயத்தில் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய 10 இடத்தை செவ்வாய் சூரியன் பார்ப்பதும் செவ்வாய் பார்ப்பதும் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆகையால் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக எதிர்கொண்டு வெற்றியை பெறுவீர்கள். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. மற்றபடி நீங்கள் இனிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் தனஸ்தானமான தனுசு ராசிக்குரிய மந்திரம் ஓ அரீம் க்ளீம் சாவும். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். நீங்கள் விசாகத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை மாலை 6:20 பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அமைகின்றது. காரணம் விசாக நட்சத்திரம் 4 பாதம், அதன் பிறகுதான் வருகின்றது. உங்கள் பெயருக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை யோகம் வெற்றி. அனுஷத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய அதிமைத்திரத்தாரை அதிநதி செவ்வாய் கேந்திரத்தில் இருக்கிறார், யோகத்தை தருகிறார். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் யோகம் நன்மை மற்றும் மேன்மை. கேட்டையிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை மைத்திரியத்தாரை நன்மை தரக்கூடியது, அதன் அதிபதி சுக்கரன் கேந்திரத்தில் இருக்கிறார், யோகத்தை தருகிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த முயற்சியிலும் நன்மைகள் இருக்கிறது, வெற்றியும் இருக்கிறது. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறிவுரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மாலை 6:20 வரை லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சந்திரன், 2 அமர்ந்திருக்கின்ற குரு, 3 அமர்ந்திருக்கின்ற சூரியன் சுக்கரன், 6 அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் ராகு, இவர்களெல்லாம் யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருப்பது இன்றைய நாள் கிழமை வேலன் ராசிக்குரியது. நட்சத்திரமோ ராசியாதிபதியான குருவோடைய நட்சத்திரம் மிகவும் சிறப்பான நாள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள், புதிய விஷயங்கள் தைரியமாக ஈடுபடலாம் மாலை வரை. அவற்றிலே உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகமான நாள். எந்த ஒரு முயற்சியிலும் இன்றைய நாள் சாதகமான சூழ்நிலைகள், அவற்றிலே மேன்மையான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கிழமை வேலன் ராசிக்குரியது. ஆகையால் இன்றைய நாள் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓ அரி க்ளீ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வரத்தாறு எந்த ஒரு செயலிலும் சற்று பொறுமை, நிதானம், கவனம் வேண்டும். அவசரம் கூடாது. அனுமான் வழிபாடு நன்மையை தரும். ஏழை நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் பாதிப்பு இல்லை. தற்பொழுது போராடத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் இருக்கிறது. இன்றைய நாள் உத்திராடத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் பிரத்யேகத்தாரை, அதன் அதிபதி கேது 12 விரயத்தில் இருக்கிறார், கொஞ்சம் பொறுமை வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைய நாள் நிதானம். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமாள் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறிவுரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது நன்மையும் மேன்மையும் வெற்றியும் கொண்ட தினம் இன்றைய தினம். சப்தமாதிபதியான சந்திர பகவான் 10 இடத்திலும் பிறகு 11 இடத்திலும் சஞ்சாரம் செய்வது யோகம். ராசியிலே சனி புதன் சேர்க்கை நன்மை தரக்கூடியது. ஜென்ம சனியால் தற்பொழுது பாதிப்பு இல்லை, மற்றொரு கிரகம் சேர்ந்திருப்பார். அதே போன்று தான் குருவும். 2 அமர்ந்திருக்கின்ற சுக்கரன் யோகத்தை தருகிறார். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது நன்மையை தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. தன லாபம் கொண்ட தினம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகமான நாள். வேலை பளு அவ்வளவாக இருக்காது. இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு செயலிலும்
மற்றொருடைய ஒத்துழைப்பு நன்றகமாக இருக்கும். அட்டமாதிபதியான சூரியன் இரண்டில் இருக்கிறார், வார்த்தையில் மட்டும் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உயரதிகாரம் பேசுகின்ற போல் பொறுமை தேவை வார்த்தையிலே. மற்றபடி நீங்கள் இன்னிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு 11 இடமாகப்பட்ட விருச்சக ராசிக்குரிய மந்திரம் ஓ ஐ கிளீ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பள்ளி நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். மற்றபடி நீங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் பிரத்யேகத்தாரை கொஞ்சம் பொறுமை வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்கள். கணபதி வழிபாடு நன்மையை தரும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை அதன் அதிபதி குரு கேந்திரத்தில் இருக்கிறார், யோகத்தை தருகிறார். எந்த ஒரு முயற்சியிலும் இன்றைய நாள் நன்மையும் மேன்மையும் வெற்றியும் இருக்கிறது. அவிட்டத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு கவனத்தாரை கொஞ்சம் பொறுமை நிதானம் கவனம் வேண்டும். எந்த ஒரு முயற்சியிலும் பொறுமை தேவை. முருக வழிபாடு நன்மையை தரும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சௌவர்மாரும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறிவுரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை வேலன் குரு 12 விரயத்தில் இருக்கிறார், கொஞ்சம் பொறுமை தேவை என்றைய நாள். விரயத்தில் சனியும் குருவும் புதனும் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. விரய சனி நடந்து கொண்டிருக்கிறது 7 தற்பொழுது அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வாருங்கள். காக பூஜனரை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். மாலை 6:20 பிறகு சந்திரன் 10 வருவது நன்மையே. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் வேண்டும். கொஞ்சம் பொறுமையும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது. ஜனநஜாதகம் சாதகமாக இருந்தால் பாதிப்பு இருக்காது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது கொடுக்கல் வாங்கல் பணப்பரிவதை போன்றவற்றின் நிதானம் தேவைப்படுகிறது. தற்பொழுது உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியானால் எந்த ஒரு முயற்சியிலும் சற்று வேலை இருக்கும், ஆனாலும் அவற்றையெல்லாம் முடிக்கக்கூடிய ஆற்றல் திறனிருக்கும். உயரதிகாரம் பேசுகின்ற போது கொஞ்சம் பொறுமை தேவை. பகை கொண்ட சூரியன் ராசியில் இருப்பதனால் குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவர்களை அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை பகையும் இல்லை, அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. மற்றபடி நீங்கள் இன்னிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பாக்கியஸ்தானமான துலாம் ராசிக்குரிய மந்திரம் ஓம் அரீம் கிளீ ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக இன்றைய நாள் அமையும். மற்றபடி நீங்கள் அவிட்டத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் கவனத்தாரை எந்த ஒரு செயலிலும் நிதானம் பொறுமை கவனம் வேண்டும். கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாள். சதயத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடலாம். இன்றைய நாள் நன்மையும் மேன்மையும் வெற்றியும் இருக்கிறது. நன்மைக்குரிய நாள். பூரட்டாதிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஜென்மத்தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபர் சூரியன் கேந்திரத்தில் ஆசிரியிருக்கிறார், யுகத்தை தருகிறார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மையும் மேன்மையும் வெற்றியும் இருக்கிறது. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அறிவுரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மாலை 6:20 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு சந்திராஷ்டமம் முடிவுக்கு வருகின்றது. மற்றபடி கோள்கள் சாதகமாக இருக்கின்றது. 3 அமர்ந்திருக்கின்ற ராகு செவ்வாய், 9 அமர்ந்திருக்கின்ற குரு சனி புதன், இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய கொஞ்சம் பொறுமை தேவை. பஞ்சமாதிபதியான சந்திரன் உங்களுக்கு 8 அமர்கிறார் மாலை வரை. ஆகையால் கொஞ்சம் முதானம் பொறுமை பண விஷயத்தில் பண பரிவர்த்தனை போன்றவற்றில் கவனம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். தேவையில்லாமல் மற்ற விஷயத்தில் தலையிடுவது தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை உயரதிகாரிகள் பேசுகின்ற பொழுது பொறுமை வேண்டும். மற்றபடி குடும்பத்தில் இன்றைய நாள் அன்பு பாசம் இருக்கின்றது. கணவன் மணி உறவில் நேசம் இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை பெரிய அளவிலே பாதிப்பு இல்லை, நன்மையே இருக்கிறது. இன்றைய நாள் நீங்கள் இன்னிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய நாள் வியாழக்கிழமை ராசிக்குரியது. குருவோடி நட்சத்திரம் நடைபெறுவது மிகவும் யோகத்துக்குரியது. குரு ஓரையிலே குரு வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி உங்கள் ராசிக்குரிய மந்திரத்தை கூறுவது நன்மை. ஓம் அரீம் கிளீ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியில் நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். நீங்கள் பூரட்டாதியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஜென்மத்தாரை அதன் அதிபதி சூரியன் விரயத்தில் இருக்கிறார், கொஞ்சம் பொறுமை வேண்டும். நிதானமாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவது நல்லது. உத்திரட்டாதியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிமைத்திரியை தாரை இன்றைய நாளை பொறுத்த நன்மை தரக்கூடியது. எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடலாம், அவற்றின் நன்மை மேன்மை வெற்றி இருக்கிறது. ரேவதியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இன்றைய நாள். எந்த ஒரு முயற்சியிலும் பொறுமையும் கவனமும் இன்றைய நாள் வேண்டும், அவசரம் கூடாது இன்றைய நாள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறிவுரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக.
இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன். இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்க வாயிலாகவே உங்களுடைய முழுமையான யோக பலன்கள் அறியவரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலையும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும், நான் வணங்கும் குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரும், காகபுஜண்ட சித்தரும், கருகூரா சித்தரும், நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.